சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்தியக்குறையும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியட்ல வைக்கிறேன்னு சொல்றாரு சாத்தியமா சாத்தியமா ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடித்து கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் போட்டா முட்டாள் யார் அப்ப இப்ப சொல்றல சாத்தியமே இல்லைன்னு அப்ப தீர்மானம் போடும்போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும் சாத்தியமே இல்லை தீர்மானம் போட முடியாது சொல்லியிருந்தா நீ யோகிய ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் செத்துங்கன்னு கேட்கறேன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது என்ன நியாயமா நாங்க ஆதரவு தெரிவிக்கல தீர்மானம் கொண்டு வர சொல்லி சொன்னதே நாங்கதான் ஆதரவு சொல்ல தீர்மானம் கொண்டு வந்து சொன்னது நாங்கதான் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் நான் என்ன கேக்குறேன் ஒன்னால சாத்தியம் இல்லைங்கிறல்ல உங்க அம்மா எப்படி நிறுத்துனுச்சு உங்க அம்மா நிறுத்த முடியாத ஒன்னால நிறுத்த முடியல அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும் உங்க அம்மா கொண்டு வந்ததை உன்னால நிறுத்த முடியல அப்புறம் எதுக்கு அம்மா ஆட்சி உனக்கு அம்மா வழியில் எப்படி நடக்கிற அப்ப அம்மா வழியில் நீ நடக்கல அதனாலதான் நான் சொல்றேன் அம்மா வழியில் நீ நடக்கலங்கிறது அம்மா ஆட்சிங்கிறது பொய் ஒரே ஒரு விதத்துல அம்மா ஆட்சிங்கிறது உண்மை எங்க அம்மா ஊழல் செஞ்சாங்க தண்டனை பெற்றாங்க அதே மாதிரி நூங்க நாங்களும் ஊழல் செய்வோம் ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு எங்களை தண்டிப்பாரு நாங்க உள்ள போவோம் அதுதான் அம்மா ஆட்சி வேற ஒண்ணும் இல்ல சார் எங்களுக்கு வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாருடைய மனதையும் புண்படுத்திக்க மாட்டோம் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்ன தந்தை பெரியாருக்கு குன்றக்குடி அடிகளார் திருநீர் கொடுத்த போது குன்றக்குடி அடிகளாருடைய மனதை ஊனப்படுத்தக்கூடாது அவருடைய உணர்வை மதிவளிக்க வேண்டும் என்று பெரியாரே திருநீரை வாங்கி பூசிக்கொண்டார் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வேலு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்குவோம் மகங்கள் அது வேற விஷயம் அது வந்து நாகரிகம் கருதி உங்களுடைய உணர்வை மதிப்பதற்காக நாங்கள் வேலை வாங்கிக்கிறோம் இப்போ நாங்கள் வேலை வாங்கிட்டாங்கன்னு நாங்கள் குத்திட்டோமா பண்ணல நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் கடவுள் இல்லைங்கிறது பெரியாருடைய கொள்கை எங்களுக்கு வந்து எங்களை மீறிய ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் சரி அதாவது மருத்துவக் கல்லூரி வந்து வேர்ல்டு பேங்க் கொடுக்குற மருத்துவக் கல்லூரி அவன் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறான் இவங்க ஒன்றும் கொடுக்கல யா எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் ஏற்கனவே மருத்துவத்துறையில் முன்னேறி இருக்கிறதோ அங்கே தான் மெடிக்கல் காலேஜ் அமைக்க முடியும் அப்போ வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க 100 மருத்துவக் கல்லூரி இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குற நல்லா புரிஞ்சுங்க அண்ணா நல்ல கேள்வி கொடுத்தது மோடி அல்ல உலக வங்கி வளரும் நாடுகளை கணக்கில் எடுத்து பாகிஸ்தானுக்கு இத்தனை காலேஜ் இந்தியாவுக்கு இத்தனை காலேஜ் கொடுங்க இந்தியாவுக்கு 100 கல்லூரி கொடுத்தாங்க அதில் மத்திய அரசாங்கமும் பங்கு போடும் மாநில உள்ள உலக வங்கியும் பணம் கொடுக்கும் அது 80-20% சரியா எனக்கு தெரியல ஆனால் உலக வங்கியினுடைய நிதி உதவியோடு அமையப்போகிற 100 கல்லூரிகளை ஒரு அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க பீகாருக்கு எத்தனை தமிழ்நாட்டுக்கு எத்தனைன்னு அதுக்கு ஒரு விதி இருக்கு அந்த அளவுகோல் இருக்கு அந்த அளவுகோல் அடிப்படையில் இங்கே வந்தது காலேஜ் அந்த காலேஜை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அதுக்குள்ள சேர மாநில அரசாங்கம் கொடுத்துருக்கு அவ்வளவுதானே தவிர இது ஒன்றும் பிஜேபி தமிழ்நாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கீமை போட்டு அதை வந்து கேபினெட்டில் வச்சு அப்ரூவ் பண்ணி இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லிக்கிறது அவங்களால முடியாது ஏன்னா நான் நாடாளுமன்றத்தில் இருக்கேன் நானே நீலகிரிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வாங்கினேன் அது வேற விஷயம் நான் ஹெல்த் மினிஸ்டர் நன்றி சொல்லி கூட பாராட்டியிருக்கேன் என்னுடைய சொந்த தொகுதிக்கு இருக்கிற 10 காலேஜில் எனக்கு ஒரு காலேஜ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அவர் எனக்கு லெட்டரே போட்டிருக்காரு ஆனால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான திட்டம் அல்ல உலக வங்கியினுடைய திட்டம் அந்த உலக வங்கியினுடைய அளவுகோலின்படி தமிழ்நாட்டுக்கு 10 வந்துச்சே தவிர மோடி மூலையிலிருந்து வரல 10 அதெல்லாம் தீர்ப்பு காட்சியில் விசாரிப்போம் கட்டாயம் விசாரிப்போம் அதான் பொய்யின்னு சொல்றேன் நான்
சார் நான் கேக்குறேன் நான் நான் என்னோட ஜட்ஜ்மென்ட்ல திரிக்கிறேன் தயவு பண்ணி புரிஞ்சுங்க ஐ அம் நாட் இன்சிஸ்டிங் மை ஜட்ஜ்மென்ட் அப்பான் யூ நல்லா புரிஞ்சுங்க பத்திரிக்கை ஏன் ஜட்ஜ்மென்ட் உங்க மேல திணிக்கல இன்னைக்கு வந்திருக்கிற விளம்பரத்துல இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது தமிழ்நாடுங்கிறாங்க 1.1% வந்திருக்கு விளம்பரம் பாருங்க நான் கேட்கறேன் வேலை வாய்ப்பு இன்மை வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகள் ரொம்ப சொற்பங்கிறாங்க இந்தியாவில் உண்மையா இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை பேர் குரூப் 2 போயிருக்கீங்க குரூப் 1 போயிருக்கீங்க கிளார்க் போயிருக்கீங்க பிளீஸ் நான் என்ன சொல்றேன் அதிமுக ஜேஜேடி இருந்தா கையை தூக்க என் வீட்டுல அண்ணன் போயிருக்கான்னு சொல்லு தம்பி போயிருக்கான்னு சொல்லு நான் வந்து என்னுடைய தீர்ப்பை நான் உங்கள்ட்ட திணிக்கலையே நான் உங்கள்ட்ட கை கை தூக்க சொல்றேன் இந்த 10 ஆண்டு காலத்துல எங்க வீட்டுல அரசாங்க ஊழியத்துக்கு போயிருக்கான் முனிசிபல் கார்பரேஷன்ல இன்ஜினியர் ஆயிருக்கான் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இன்ஜினியர் ஆயிருக்கான் தாலுகா ஆபீஸ்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கான் விஏஓ கிடைச்சிருக்கு பியூன் கிடைச்சிருக்கு சொல்லு அப்ப அந்த விளம்பரம் போய் தானே அதுக்கு என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சொன்னபடி மத்திய அரசாங்கத்துல யாரு இருக்கா நீ சொல்றத அவர் செய்யறாரு அவர் சொல்ல நீ செய்யறாரு அவ்வளவுதானே உங்க நீ அவர் காலை சொல்லி குடிக்கிற அவர் உன் தலையை தட்டு தடவுறாரு நீ கீழே குனிகிற அவர் மேல தடவுறாரு அவ்வளவுதானே அதான் சொல்றேன் அந்த விளம்பரம் வந்து நாங்க வழக்கு போடலான்னு இருக்கோம் தலைவர் வந்து வழக்கு போட சொல்றாரு எங்களுடைய வரிப்பணத்தில் பொய்யாக வெற்றி நடை போடும் தமிழகம் என்று மொண்டி மொண்டி ஓடிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை வெற்றி நடை போன்னு சொல்லுகின்ற அயோக்கியத்தனத்தை எங்க செலவுல நீ பண்ற நீ உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ ஊழல் பண்ணி வச்சிருக்க 1000 கோடி உன் கட்சியில வச்சிருக்கிற 1000 கோடி அதுல விளம்பரம் போட்டுக்க ஆனா இது வந்து கீழே ஒன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடக்குது வெளியீடு தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறை அப்படின்னு யோக்கியமா இருக்கணும் அப்படிதானே இருக்கணும் எங்கேயாவது பெரிய எழுத்துல போல்டு லெட்டர்ல வெளியீடு தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பு இருக்கா பாத்தீங்களா திருடன் வீட்டுக்குள்ள போனா எப்படி போவான் சொல்லிட்டா போவான் பெருசா முக்காடு போட்டு தானே போவான் அது மாதிரி இந்த விளம்பரமே இருட்டுல திருட போற முக்காடு போடுற மாதிரி என்னன்னே தெரியாம சின்னதா கீழே போட்டுக்கிட்டு வெற்றி நடை போட்டு தமிழ் சொல்றது யோகிதை இல்ல பொய்னு அவங்களுக்கே தெரியுது தன் நெஞ்சு அறிவது பொய்யருக்குன்னு அவருக்கு தெரியுது தான் நெஞ்சு அறிய பொய் சொல்றாரு சரி மக்களை இந்த 3 மாசம் ஏமாத்தி பாக்குறாரு அவ்வளவுதானே அதை விடுங்க நான் சொல்ல நிதின் கட்கரி 4 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும் ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது நான் சொல்லலையே நீ யாரு காலை கழுவி கும்பிடுறியோ அந்த காலை கழுவிட்டு போன நிதின் கட்கரி அவர் அறியாம நாடாளுமன்றத்தில் உண்மையை சொல்றாரு தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை பணிகள் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறும் சொல்லி முந்தா நாள் ஹிந்துல பேஜ் நம்பர் பக்கம் வந்து 4, 3, 6 எடுத்து படிச்சு பாத்துங்க நான் சொல்றது போய் தான் என்ன கேஸ் போடு கட்கரி சொல்லியிருக்காரு ஆமை வேகத்தில் இருக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்புறம் எங்க மதுரவாழ் வேறோம் அவர் சொல்றது தமிழ்நாடு அரசாங்கமே ஆமை வேகத்தில் போகுதுங்கிறாரு இவங்க வந்து முன்னேறும் தமிழகங்கிறாங்க இந்த முன்னேறும் தமிழகம் ஆமை வேகத்தில் தான் போகுமா உங்க யோகிதை சார் நீங்க உண்மையை மறைக்க முடியாது சில நேரத்தில் வெளியே வந்துடும் அதாவது ரொம்ப உண்மையா கலைஞர் தான் சொல்லுவார் உண்மையை மறைப்பது என்பது விதையை மண்ணுக்குள் போட்டு மூடுவதை போல விதைய மூணு நேரம் என்ன ஆகும் கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கும் மழை வந்தவங்க என்ன ஆகும் முளைச்சிக்கும் இப்ப நீங்க காலை கழுவி குடிச்சு எல்லாம் மறைக்கிறீங்க அங்க போனா பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டா உண்மை டபக்குன்னு வெளியே வருது அவ்வளவுதானே வேற அவ்வளவுதானே போலாமா ஆமா அதைத்தானே நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு நீட் என்னாச்சு ஜிஎஸ்டி என்னாச்சு புயலுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் என்னாச்சு மாநிலத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் அதாவது எங்கேயோ ஒரு திட்டத்தை துவக்கி வர வராரு எங்கேயோ ஒரு ராணுவ தொழிற்சாலை துவக்கிறாரு இதெல்லாம் இன்சிடென்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது தன்னிச்சையாக நடைபெறுகின்ற சில செயல்கள் இந்த செயல்கள் எல்லாம் சாதனை நீங்கள் சொல்லக்கூடாது ஆக்சுவல் டிமாண்ட் என்ன சார் சார் நான் உங்கள்கிட்ட எனக்கு பசி சாப்பாடு வேணும்னு கேட்குறேன் எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்குறேன் இதை கொடுக்கறத விட்டுவிட்டு நான் வீட்டுக்கு போனேன் பார்த்தேன் அந் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை நீட்டு ஜிஎஸ்டி புயலுக்கு வேண்டிய பணம் எய்ம்ஸ் சொன்ன எய்ம்ஸ் வரல சர்வே நம்பர் கூட உங்களால் கொடுக்க முடியல இதெல்லாம் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றோம் அதனாலதான் மோடி கோபேங்கிறது இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நான் எழுதி வச்சுங்க ஒரு காலமும் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி 7 எடப்பாடி பழனிசாமி ஒன்னா சேர்ந்து வரிஞ்சு கட்டிட்டு மோடியை தமிழ்நாட்டு கூட விட்டா கூட இங்க தாமரை வரவே வராது கவலைப்படாது உங்களுடைய கேள்வி சரியா இருக்கு அந்த தொழிற்சாலை ஏற்கனவே இருக்கு அந்த அந்த நிறுவனம் என்ன நிறுவனம் அது நீங்க சொன்ன நிறுவனம்
இங்க இருக்க நிறுவனம் சென்னையில் இருக்க நிறுவனத்துக்கு பேர் என்ன? எந்த நிறுவனத்தில் தயாரிக்கிறாங்க? அது ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு ராணுவ தளவாடத்துல ஒரு புது ரகத்தை தயாரிக்கிறாங்க, அவ்வளவுதானே? அதுதாங்க, ஏற்கனவே இங்க இருக்கின்ற ராணுவ சம்பந்தமான ஒரு நிறுவனத்தில் தனியார் முதலீட்டுடன் கூடிய ஒரு பொருள் புதிய ரகங்களை தயாரிக்கிறாங்க, அவ்வளவுதானே? அதானே, இப்ப இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ராணுவ தளவாட தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கிறதோ அங்கதான் இந்த மாதிரி ரகங்களுடைய உதிரி பாகங்களை தயாரிக்க முடியும், அவ்வளவுதானே? அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நிறுவனத்தில் புதுசா தயாரிக்கிறாங்க, அதை வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது தானே. அதுக்காக நாங்க எனக்கு பண்ணோம், நாங்க கேட்டதெல்லாம் நீ கொடுத்துட்டியா? சார், நான் என்ன சொல்றேன், குழந்தை அழுவுது, எதுக்கு அழுவுது? பால் அழுவுது. நான் கிளுகளை பாட்டுவேன்னா? இப்ப மோடி பண்ணிட்டு இருக்கிறது கிளுகளை பாட்டுறேன், எனக்கு பால் வேணும்யா. நான் அழுதுகிட்டு இருக்கேன், பசி வயிற்றுல இருக்கியா? நீ கிளுகளை போய் ஆட்டா எவ்வளோ நேரம் ஆட்டுவான்? ஒரு மூணு நிமிஷம் பார்க்கும், அப்புறம் திரும்ப பசி வந்துடும்ல. நான் கேட்குறேன், ஜிஎஸ்டி கொடு, நீட்டை கொடு, வரதா புயல் காசு கொடு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஷேரை கொடு, எங்கள் உரிமையை கொடுன்னு சொல்கிறோம். நீ வந்து நான் பீரங்கி தயாரிக்கிறேன், பீரங்கி ஒவ்வொரு வீட்டிலும் கொடுக்க போறியா? இல்லை பீரங்கி எல்லா வீட்லையும் சோறு போடுமா? நோ டவுட், மேனுஃபேக்சர் ஆஃப் தி பீரங்கி வந்து இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரைட் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமான கௌரவத்தில் ஒரு கௌரவம் பீரங்கி தமிழ்நாட்டில் தயாரிக்கிறது இல்லைன்னு சொல்லலை. அது என் பசிக்கு, என் தேவைக்கு, என்னுடைய உரிமைக்கு எந்த விதத்தில் உதவும்? நான் கேட்டது என்ன? பத்து வருஷம் உன்ட்ட கேட்டு நான் ஏன் மோடி கோபேக்குன்னு சொன்னேன்? மோடி கோபேக்குன்னு சொன்னதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கு, அதில் ஒன்று கூட நீ தொடலை. ஆனால் நான் பீரங்கி தயாரிக்கிறேங்கிற பீரங்கி வச்சுட்டு நான் கொழிவா பாகிஸ்தானுக்கு வரும்போது பார்த்துக்குவோம். வேற யார் சொல்றாரு? இப்போ நான் வந்து யோகியம், என்ன மாதிரி யோகியம் யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன மாதிரி யோகியம் யாருமே கிடையாது. ஆனால் இப்போ சேகர் பாபு இந்த தொழில் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. இவர் இந்த தொகுதியில் திருட மொல்ல மாதிரி முடிச்ச வச்சுன்னு இருந்து இவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன், எனக்கு என்ன பேர்? எனக்கு என்ன பேர்? மோடி யோகியன்னு சொன்னால் முதல்ல ஜெயலலிதா படத்துக்கு மலர் தூவலாமா? மலர் தூவலாமா? அவருக்கே மனசாட்சி கொடுத்துட்டு தான் நினைவிடத்தை திறக்க வரல, கேள்வி கேட்பான்னு. ஏன்னா எ பர்சன் ஹூ வாஸ் கன்விக்டட் பை சுப்ரீம் கோர்ட், ஊழல்வாதின்னு சொல்லி கன்விக்ட் பண்ண ஒரு ஆணோட படத்துக்கு நீ மாலை போட்டு நான் நேர்மையானவனே அழைச்சி ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க பாப்போம். ஆறு ரவுண்டு அடிச்சுட்டு உளறிட்டு கோயம்பமான்னு திட்டுற ஒருத்தவங்க போய் நான் பக்கத்தில் இருந்து ராஜா நல்லவனே ஒத்துக்குவியா? ஒத்துக்குவியா? அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து நீ யோகியன்னு உனையான சிரிக்க மாட்டான், சிரிப்பாயா? ஆ, இல்லையா, நாங்கள் இப்போ போன தேர்தலில் தான் மோடியை சொன்னோம். நாங்கள் போன தேர்தல் தான் மோடி, இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. மோடியை சொல்லலை, உங்களுடைய கூட்டாளியாக இருக்கிற மோடியிடம் சொல்லி வாதாடி போராடி, புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற முடியாமல் இருக்கின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கீங்களே, பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸி உங்கள்கிட்ட இருக்கேங்கிறோம், அரசியல் ரீதியான மந்தத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கிறதா எங்களுக்கு குற்றச்சாட்டை தவிர மோடியை இப்போ நான் கொண்டு வர போகிறதில்லை. உங்களுடைய நண்பராக இருக்கின்ற அமித்ஷாவை போய் ரிசீவ் பண்ணுறீங்க, மோடி தான் நேர்மையானவங்க, அந்த அமித்ஷா கிட்ட அந்த நேர்மையான சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் பஸ்.